பிரபல டாலிவுட் நடிகரும் ஜனசேனா கட்சித் தலைவருமான பவன் கல்யாணின் சொத்து மதிப்பு 5 ஆண்டுகளில் 191% உயர்ந்துள்ளது. வேட்புமனுவுடன் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரம் மூலம் தெரியவந்துள்ளது. பாஜக, தெலுங்கு தேசம், ஜனசேனா கூட்டணியில் ஆந்திர மாநிலம் பிதாபூர் தொகுதியில் போட்டியிடும் பவன் கல்யாண் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திரைப்படத்தில் வருவது போன்றே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் புடைசூழ அவர் சாலையில் ஊர்வலமாக சென்றார். திறந்தவெளி வாகனத்தின் முன்னும் பின்னும் ஏராளமான தொண்டர்கள் முழக்கமிட்டவாறு அவரை தொடர்ந்து சென்றனர். பிதாபுரம் தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்த பவன் கல்யாண் உடனடியாக தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். இதனிடையே கடந்த 5 ஆண்டுகளில் பவன் கல்யாண் சொத்து மதிப்பு 191 விழுக்காடு உயர்வை சந்தித்திருப்பது வேட்புமனுவில் அவர் அளித்த தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. 2019 56 கோடி ரூபாயாக இருந்த பவன் கல்யாண் மற்றும் அவரது மனைவியின் சொத்துகள் தற்போது 163 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பவன் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு ஜன்வாடா, மனகல்கிரி, ஜூப்ளி ஹில்ஸ் பகுதிகளில் 118 கோடி ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துகள் உள்ளதாகவும், 46 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்துக்களை வைத்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பவனுக்கு சுமார் 65 கோடி ரூபாய் அளவிற்கு கடன்கள் உள்ளதாகவும் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள பவன் கல்யாண் மீது 8 குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக வேட்புமனுவில் கூறப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.